பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப அதுதான் முத்துலக்ஷ்மி அம்மையோடையும் அதுதான். அவங்க என்ன பண்ணாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள்லாம் வந்து வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே முடக்கி 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 வச்சு அவங்களெல்லாம் வந்து ஒரு கதவுக்குள்ளே பூட்டி வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பெண்களோட சுதந்திரம் அப்போ வந்து ரொம்ப கம்மி. இப்போ வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போகிறாங்க எங்கே வேணாலும் வராங்க, ஸோ அதெல்லாம் வந்து இஷ்யூஸ் கிடையாது. அந்த காலத்தில் அவங்க வந்து முயற்சி எடுக்கலை அப்படின்னா இந்த காலத்தில் நம்மளுக்கு மருத்துவமே இல்லை, டாக்டர்ஸே கிடையாது. ஓகே, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மருத்துவரானாங்க. மருத்துவராகி நாட்டு மக்களுக்கு உதவணும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக மருத்துவம் படித்தாங்க. இந்த நிலைமையை பார்த்துட்டு இருந்த ஒரு அவங்க கூட சேர்ந்த அவங்க ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணார், வனகல் ராஜான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து டாக்டரேட் படிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கிலாந்துக்கு அமுச்சு வச்சாங்க. இங்கிலாந்தில் போய் அந்த அம்மா நல்லா படித்தாங்க, நல்லா படித்து டாக்டராகனு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு காலேஜ்லேயும் போய் ஜாயின் பண்ணாங்க. காலேஜில் ஜாயின் அங்கே இருக்க காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டாக்டரேட் படித்து முடிச்சுட்டு சென்னை வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வகுப்பறையில் வந்து ஆண்களுக்கு மட்டுமே வந்து இடம் ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க. அதாவது பக்கத்தில் வந்து பெண்கள் வந்து உட்காரக்கூடாது, பெண்கள் வந்து தனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்தே ஒரு முறை இருந்தது. ஸோ வந்து அந்த இந்த முறைகளெல்லாம் தாண்டி வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நம்ம எங்கே உட்காந்து படித்தா என்ன, நம்மளுக்கு டாக்டர் ஆகணும். அந்த மெயின் கான்செப்டில் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் இருந்தாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து அந்த பேராசிரியர் கர்னல் கீபோர்டு அப்படின்றவர் அந்த காலேஜோட பிரின்ஸிபல் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த அம்மா வந்து நீ உள்ளே வரக்கூடாது, காலேஜ்குள்ளேயே உட்காரக்கூடாது, நீ வெளியில் தான் இருக்கணும்னு சொல்லி வெளியில் தான் உட்காந்து நீ படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ வந்து அவங்க அந்த அம்மா வந்து நல்லா படித்து அந்த காலேஜ்லேயே அறுவை சிகிச்சை நிபுணர் அறுவை சிகிச்சையோட எக்ஸாம் நடக்கும் பொழுது அதில் முதல் மாணவியாக அவங்க மார்க் எடுத்தாங்க. அப்போ வந்து இந்த கர்னல் கீபோர்டு அவரோட பிரின்ஸிபலுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. ஹாப்பியான ஒன்று நம்மளோட காலேஜ்லேயே ஒரு மாணவி வந்து டாக்டர் வந்து படித்ததே பெரிய விஷயம், டாக்டர் படிக்க வந்ததே பெரிய விஷயம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையில் வந்து முதல் மார்க் வாங்கினது அதை விட பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு அவங்களால இன்னையிலேருந்து இந்த காலேஜ் ஒன்றால் ஒரு பொன்னான நாள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணி கொடுத்தாரு. நல்லா படித்தாங்க, நல்லா படித்து நல்லா டாக்டர் ஆனாங்க. டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இலவசமாக ஒரு மருத்துவமனையும் ஆரம்பித்தாங்க. ஓகே, ஒரு காலர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த அந்த அம்மையாரை பற்றி நம்ம கண்டினியூ பண்ணலாம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள், யார் பேசுகிறீங்க? மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என்னம்மா பேர் புரியல? உங்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. எங்கிருந்துமா கால் பண்றீங்க, பேர் சொல்லுங்க? சென்னையில இருந்து சுஜாதா. சித்ரா? சுஜாதா. சுஜாதா, ஓகே. சுஜாதா, இன்னைக்கு என்ன செலிப்ரேட் பண்ணீங்க மகளிர் தினத்துக்கு? மகளிர் தினத்துக்கு நம்ம எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்கு பச்சு. ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கலன் அடிச்சு உங்களுக்கு? ரெகுலர் காலர் நம்ம டிவியோட ஒரு அங்கத்தினர். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில வந்து காமனான ஒரு க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து நம்ம பாட்டிகள் நம்மளோட தாத்தாக்கள் என்ன சொல்லுவாங்க, ஆண்களுக்கு பெண்கள் வந்து சமம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஆனா வந்து இப்ப இந்த காலகட்டத்துல ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து ஏன் அப்படி சொன்னாங்க? பட் இந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து பார்க்க கூட அங்க அனுமதி இல்லாம இருந்தது அந்த காலத்துல. அது அதுக்கேத்த மாதிரி அந்த காலத்துல பெண்களுக்குன்னு ஒரு முன்னேற்றமே இல்ல. இப்ப இருக்கிற மாதிரி காலேஜ் அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இடமும் ஒதுக்கீடு செய்யல அந்த காலத்துல. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஒரு வண்டி ஓட்டுறதுல இருந்து ஒரு பஸ், ஒரு ஆட்டோ, ஒரு எல்லா இதுலயே ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுங்க கண்டிப்பா இருக்காங்க எல்லாத்துலயுமே நான் பாத்துருக்கேன். அதனால வந்து அந்த காலத்துல நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு இடமே இல்லாம இருந்தது. ஒரு அதே மாதிரி ஒரு திருமணம் ஆகுதுன்னா இப்ப வந்து அப்படி இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் பேச வைக்கிறாங்க, நாங்க கொஞ்சம் பேசணும்னா அனுமதிக்கிறாங்க, போய் பேசுங்கன்றாங்க. ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துக்கு பேச கூட கூடாது, அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிதான், நிமிந்து கூட பாக்க கூடாது, அந்த சூழ்நிலையிலதான் இருந்தாங்க. அதனால வந்து அப்ப வந்து நம்மளுக்கு உண்மையாவே ரொம்ப கட்டுப்படுத்தி நம்மள ஒரு இதுவாகவே வச்சிருந்தாங்க.
இப்ப அப்படி இல்ல, பெண்கள்னா ஒரு அதான் பெண்கள் நம் நாட்டின் கண்கள், அவங்க இல்லன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒரு தாய் தானே நம்மள கொண்டு வராங்க, அப்ப பெண்ணால மட்டும் தானே அந்த ஒரு தாய்மையை அடைய முடியும். அதனால அவங்க வந்து பெரிய பொசிஷன்ல கண்டிப்பா இருக்கக்கூடியவங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். ஏதோ மனசுல இருந்த ஆரோக்கியத்தை அப்படியே கொட்டி தீத்த மாதிரி தீத்துட்டீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய ஃபர்ஸ்ட் காலரா வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. சூப்பர். ஓகே, இதே மாதிரி நல்ல குடும்பத்துக்கு உழைச்சி நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து பெண்கள் அப்படின்றது நல்ல பேர் எடுக்கணும். ஓகே, ஒரு பெண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து அம்மாவா, தங்கையா, தோழியா, அப்படி மகளா, எல்லா விதத்திலயும் வந்து ஆண்களுக்கு வந்து பெண்கள் இருக்கதாங்க செய்யறாங்க. ஸோ வந்து பெண்கள் அப்படின்னா வந்து யாருமே குறைவா இடம் போட்டுறக்கூடாது. பெண்கள் வந்து நிறைய விஷயத்துல இப்போ சாதிச்சுட்டு வராங்க. ஓகே, நம்ம அந்த அம்மையாரை பற்றி கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரேட் முடிச்சதுக்கு அப்புறம் அடையாரில் வந்து ஒரு புற்றுநோய் ஹாஸ்பிட்டல், அதாவது கேன்சர் ஹாஸ்பிட்டலாக ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இலவச மருத்துவம் பார்த்தாங்க. இலவச மருத்துவம் பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த மருத்துவம் வந்து இப்படியே பாதிலே நிற்கக்கூடாது, நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்டது போதும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்காம இன்னும் வந்து அந்த மருத்துவத்தை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அவங்க அப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதனால் வந்து நிறைய மக்களுக்கு வந்து அந்த அம்மையார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து முதல் சட்டசபையில் வந்து முதல் மாகாண சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண்மணி முத்துலக்ஷ்மி அம்மையார், அதுவும் இல்லாமல் முதல் மருத்துவர் முத்துலக்ஷ்மி அம்மையார், அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நோய்வாய்ப்பட்டு யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களாம் இனிமேல் அந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுக்காக மருத்துவம் இல்லாமல் எப்படிலாம் இறந்து போனாங்களோ அந்த இறப்பே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க மருத்துவம் படித்தாங்க. ஓகே, அவங்க வந்து 1968 ஜூலை மாதம் 22ஆம் தேதி இறந்து போனாங்க. தன்னோட 82 வயசில் அவங்க இறந்து போனாங்க. ஓகே, முத்துலக்ஷ்மி அம்மையாரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. நம்ம ஷோவில் அடுத்த காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம். ஹலோ. தமிழ் வணக்கம், எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? தமிழ் வணக்கம், நான் அக்ஷயா பேசுகிறேன், கோடம்பாக்கம்லேருந்து கால் பண்ணுறேன். அக்ஷயா கோடம்பாக்கம், சொல்லுங்கள், ஆண்களுக்கு பெண்கள் சம்மந்தம் என்ன, உங்களோட தீர்ப்பு என்ன? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தமிழ்விஷன் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், ஆனா இது வரைக்கும் எனக்கு ஷோல ஒரு வாட்டி கூட கால் கனெக்ட் ஆனதே கிடையாது. இன்னைக்குதான் முதல் முறையா எனக்கு கால் கனெக்ட் ஆயிருக்கு, அதுவும் மகளிர் தினத்தன்னைக்கு எனக்கு கால் கனெக்ட் ஆயிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க அக்ஷயா, சொல்லுங்க. ஒரு ஒர்க்கிங் உமன், இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி எங்க அம்மா வரைக்கும் இருந்த போதெல்லாம் வந்து உமன் வந்து அடுப்புங்கிற வரைக்கும் தான் இருந்தாங்க. பட் என் வீட்டுல முதல் முறையா ஒரு பெண்ணா வந்து நான் வந்து வேலைக்கு போகிற நிலைமை இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ இந்த உலகத்துல பொண்ணுங்க வந்து என்ன உயரத்தை எட்டுறாங்க அப்படிங்கறத பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு டேவை நம்ம தமிழ்விஷன் சேனல்ல நீங்க இப்படி எங்களுக்கு இந்த உமனுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா யூஸ்வலா மத்த சேனல்லாம் வந்து எல்லாருமே சும்மா பாட்டு போட்டு விட்டுருவாங்க, இல்ல ஏதாச்சும் பொண்ணுங்களை பத்தி அவங்களே பேசுவாங்க, பட் மத்த பொண்ணுங்களை பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, பெண்கள்னாலே சிறப்பு தான அக்ஷயா? ஆமா, எப்பவே ஸ்பெஷல், பெண்கள்னாவே ஸ்பெஷல், லேடி ஸ்பெஷல் மாதிரி பெண்கள்னாவே ஸ்பெஷல் தானே? கரெக்ட் கரெக்ட. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அக்ஷயா, ரொம்ப உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சோ பாருங்க, கடைசில வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமம் அல்ல அப்படின்றதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் நான் கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே கண்டிப்பா அக்ஷயா, தேங்க் யூ இந்த opportunity எனக்கு கொடுத்ததுக்கும், தேங்க் யூ so much. ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ, பை பை பை. இதே மாதிரி எல்லா ஷோஸ்க்குமே, எல்லா ஸ்பெஷல் டேஸ்க்குமே தமிழ்விஷன் இதே மாதிரி இன்னும் நல்ல ஷோஸ் கிரியேட் பண்ணுங்க. எங்க எல்லாருக்கும் இதே மாதிரி சான்சஸ் கொடுத்து கொடுத்து வியூவர்ஸோட லைக்கிங்ஸ் இன்னும் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். ஷோர் ஷோர், தேங்க் யூ அக்ஷயா, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. காலர்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இந்த மகளிர் தினத்துல. நான் வந்து நினைச்சு பார்க்கவே இல்லை, பட் என்னோட சஜஷனை தான் நான் வந்து உங்க காலர்ஸ் கிட்ட சொல்லுவேன் நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். பட் காலர்ஸே ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, எனக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க சொல்றாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
ஓகே, பெண்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்மளுக்கு அம்மாவா, தங்கச்சியா, பாட்டியா, சித்தியா, அத்தையா, எல்லா எல்லா முறையிலையும் பெண்கள் பெண்கள் பெண்கள். பெண்கள் இல்லாத வீடு எப்படிங்க இருக்கும்? இருண்டு போய் தான் இருக்கும். ஓகே, நம்ம ஷோவில் அடுத்த காலர் இருக்காங்க, யாரும் பார்க்கலாம். ஓகே, காலர் கட் ஆகிட்டாங்க. ஓகே, கழுத்து நிறைய நகை போட்டுட்டு வெளியில் போனால் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கா? அந்த சுதந்திரம் இன்னும் கிடைக்கலைங்க. ஓகே, அந்த சுதந்திரம் கிடைக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பெண் சுதந்திரத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. ஒரு பொண்ணு எதை செய்யலான்னு 5 இருக்குது, ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்குது. ஓகேங்களா? பட் அந்த நம்மளுக்கு பிடிச்ச, நம்மளுக்கு பிடிக்காத அந்த 5 தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். பட் நம்மளுக்கு அந்த பிடிச்ச 50 செய்கிறதே கிடையாது. மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்கிறவதாங்க பெண். ஓகேங்களா? அந்த விட்டு கொடுத்து போகிறதுனாலேயே பெண் எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, ஷோவில் ஒரு காலர் இருக்காங்க, யார் பார்க்கலாம். ஓகே, காலர் யாரும் கிடையாது. ஓகே, நம்ம பெண்கள் அப்படின்னா பெண்கள் 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 பெண்கள்லேயே ரொம்ப வந்து ஹாப்பியான ஒரு விஷயம், இன்றைக்கி மகளிர் தினம் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. மகளிர் தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து என்ன தான் வந்து பெண்கள் வந்து இது பண்ணாலுமே அவங்களோட வேலைகளை வந்து அவங்க வந்து இது பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? ஒரு நல்லதாகட்டும் கெட்ட விஷயங்களாகட்டும் பெண்கள் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நீ உன்னோட வேலையை பண்ணுங்க, நான் என் வேலையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் போயிடுவாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு நம்ம இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறது தான் வந்து பெண்கள். ஓகேங்களா? ஓகே, ஷோவில் ஒரு காலர் இருக்காங்க, யார் பார்க்கலாம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். ஹலோ, தமிழ் வணக்கம். எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி மேடம், தேனி டிஸ்ட்ரிக்ட் நாகச்சந்தில இருந்து கால் பண்றேன். மகாலட்சுமி தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறீங்க, சொல்லுங்க மகாலட்சுமி. மகாலட்சுமி, இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சரி மேடம். ஓகே சொல்லுங்க, பெண்கள் ஆண்களுக்கு சமம் அல்ல, உங்களோட தீர்ப்பு என்ன? இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே டென்ட் டீச்சர் எல்லாமே வந்துட்டாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே. ஓகே, சோ வந்து ஆண் பெண் வந்து என்ன சொல்றது, எந்த பாகுபாடுமே இல்ல. பாரதியார் சொன்ன மாதிரி ஆணுக்கு பெண் இல்லைங்கிற மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, சோ ஃபீமேலா பிறந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாப்பி உமன்ஸ் டே உங்களுக்கும். ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, இந்த சொல்லுங்க, பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமம் இல்ல, இது உங்களோட கருத்து மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஒரிஜினல் க்வெஸ்சன் ரிபீட் பண்ணுங்க. பெண்கள் ஆண்களுக்கு சமம் அல்ல, ஓகேங்களா? உங்களோட கருத்து இதுல இதுல என்ன சஜஷன் சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்ல நினைக்கிறேன். கருத்து என்னன்னா, இப்போ ஹலோ மகாலட்சுமி. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மகாலட்சுமி. பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமம் இல்லை, கண்டிப்பா சமம் இல்லைங்க, ஓகேங்களா? பட் அதுக்கான பதில நான் இப்ப சொல்ல மாட்டேன், கடைசியில ஷோல தான் நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம ஷோல வந்து பெண்கள் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமம் இல்லை, எப்பவுமே சமம் கிடையாது. ஏன்னா வந்து ஆண்கள் வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சாலுமே வந்து டக்குன்னு சளிப்பு வந்துடும், பெண்கள் வந்து அப்படி கிடையாது. எல்லா வேலையும் இழுத்து போட்டு தானே செஞ்சு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு தான் வீட்டு வேலையும் பார்த்துட்டு தான் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு ஆஃபீஸில் இருக்க வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட திட்டியும் வாங்கிக்கிட்டு அந்த திட்டியும் வேலையை பார்த்துட்டு வராங்க. நம்ம ஷோவில் ஒரு காலர் இருக்காங்க, யாரும் பார்க்கலாம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். யார் எங்க இருந்துமா கால் பண்றீங்க? வாலாஜல இருந்து பேசுறேன். வாலாஜல இருந்து நேம் சொல்லுங்கமா. மாலினி சாகிராம். பானுமதி. மாலினி. மாலினி சாகிராம். சாய்ரா. ஓகே, பெண்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க் யூ மா. ஓகே சொல்லுங்க, பெண்கள் ஆண்களுக்கு சமம் இல்ல, சொல்லுங்க எதனால அப்படி சொல்றாங்க? பெண்களுக்கு வந்து மனசுல பலம் இருந்தாலும் உடல் ஆண்களுக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதனாலதான்.
கையில ஒரு சின்னதா காயம் ஏற்பட்டுச்சுன்னா கூட ஐயோ என் கையில அடிபட்டுச்சு ஐயோ என் கையில அடிபட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம காய்கறி நறுக்கும் போது எத்தனை தடவை நம்ம கையில கட்டாயிருக்கு, எத்தனை தடவை கட்டாயிருக்கு, நம்ம எதனா என்னைக்காவது அதை வந்து பெருசுப்படுத்திருக்கோமா, ஐயோ விரல் கட்டாயிடுச்சு பிளட் வருது, நம்ம என்னைக்காவது நம்ம அதை ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்க நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம போலையா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட வந்து நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து விட்டு கொடுத்துதான் போறோம் ஓகேங்களா. சோ வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பெண்கள் ஆண்களுக்கு சமம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங், தமிழ் விஷயனுக்கு கால் பண்ணி நீங்க பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாய். ஓகே, மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. மகளிர் அதாவது ஒய்ஃப் வந்து சாம்பார் வச்சா கூடவே வந்து சில ஹஸ்பண்ட் வந்து குறை சொல்லுவாங்க, என்னப்பா இது சாம்பார் வச்சிருக்க, புளி கம்மியா இருக்கு, உப்பு கம்மியா இருக்கு, உரப்பு இல்லை, அது இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு எதனா ஒரு இஷ்யூஸ்ல வந்து நம்ம சமைக்கும் போது திடீர்னு வந்து சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, இல்லை ஸ்டவ் ஒர்க் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அப்படியே இந்த சமையல் வந்து பாதியிலே நிறுத்திட்டு வர்றது கிடையாது. நம்ம எப்படியாவது அந்த இடத்துல சமைச்சிருவோம், ஒரு இண்டக்ஷன் வச்சோ இல்லை ஒரு அடுப்பு வச்சோ இல்லை ஸ்டவ் வச்சோ நம்ம அந்த இடத்துல எப்படியாவது சமைச்சிருவோம். பட் வந்து அதையே சாப்பிட்டுட்டு அந்த சமையல் நல்லா இருக்குன்னு சொல்றவர் தான் வந்து உண்மையான கணவன். என்னப்பா நீ இதையும் இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த இடத்துலயே நம்ம வந்து அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம குடும்பத்தை வந்து நம்ம ஒரு பொருட்டாக மதித்து நம்ம அந்த இடத்துல சமைச்சு நம்ம நாலு பேருக்கு போடுறோம் பார்த்தீங்களா, நம்மளால வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே அததான் பெண்மை. ஓகே, ஒரு காலர் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். ஓகே, காலர் சரியா கேட்கல போல, கால் கட் ஆயிடுச்சு. ஓகே, மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு பெண்களுக்கு உண்டான சிறப்பு நிகழ்ச்சி, இதில் பெண்கள் மட்டும் கால் பண்ணுங்கள், மகளிர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ் சொல்லுங்கள். பெண்கள் ஆண்களுக்கு சமம் இல்லை, எதனால் அப்படி சொல்கிறாங்க, அந்த காலத்துலலாம் வந்து பாட்டிங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து போனால் பார்த்தீங்கன்னா குனிஞ்சத்தலை நிமிரம் நடக்கணும், யாராவது பையனை பார்த்தா கீழே குனிஞ்சு தரையை பார்த்துட்டு தான் நடக்கணும், வானம் பார்த்து நடக்கக்கூடாது, பூமி பார்த்து தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது, இல்லை ஐடி முடிச்சுட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு கூட வீட்டுக்கு வராங்க. ஓகே, காலர் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். ஓகே, காலர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. ஓகே, அவங்களுக்கு கரெக்டான ஒரு லைன் கிடைக்கல. ஓகே, 2 மணிக்கு 3 மணிக்கு வரும்போது கூட இப்போ வந்து இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தனியாக ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. பட் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்த அந்த நடைமுறையை விட இந்த காலத்தில் இருக்க நடைமுறை வந்து ரொம்ப வந்து மாறிடுச்சு. ஓகே, இது காலர் இருக்காங்க பார்க்கலாம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், மகளிர் தின வாழ்த்துக்கள். அம்மா எங்கிருந்து கால் பண்றீங்க? வாலாஜிலிருந்து. பேர் சொல்லுங்க. ஸ்வேதா. ஸ்வேதா, ஸ்வேதா எப்படி இருக்கீங்க ஸ்வேதா? நான் நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஸ்வேதா. எப்படி போச்சு இன்னைக்கு மகளிர் தினம்? போச்சு. ஏதோ போச்சுங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, ஏதோ போச்சு? இதாங்க பெண்களுக்கு உண்டான சிறப்பு, ஏதோ போச்சுங்க. இதே ஆம்பளை பசங்க கிட்ட கேளுங்க, மச்சான் செம்மையா கலை கட்டிச்சுரா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்பளைங்க பாத்தீங்களா, போச்சுங்க ஏதோ. ஓகே ஓகே, பெண்கள் ஆண்களுக்கு சமம் இல்ல, எதனால அப்படி சொல்றாங்கம்மா? நீங்க பேசுறது டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. ஓகே, அந்த காலத்துல படிப்பு எதற்குன்னு கேக்குறாங்களா? அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. ஓகே, சொல்லுங்க. என்ன பண்றோம், அமைதியா வந்துருவோம் அந்த இடத்துல, நம்ம வந்து ஆண்களுக்கு நிக்கிறா பேச மாட்டோம். ஏன்னா
அது ஆண்களுக்கு நிகரா நம்ம பேச மாட்டோம் அப்படின்னா அது நம்ம ஆண்களுக்கு குடுக்கற மரியாதை. கரெக்டா? கரெக்ட். நம்ம அந்த இடத்துல திமிரா பேசிட்டு வந்தனா அது ஆண்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடும், பெண்மைக்கும் மதிப்பு இல்லாம போயிடும். கரெக்டா? கரெக்ட். ஓகே ஓகே ஸ்வேதா, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் விஷனுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சரிங்களா? தேங்க்யூ ஸ்வேதா, பாய். ஓகே கரெக்ட் தாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம். ஆனால் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இப்போ பார்த்தீங்க, டென்த்து பப்ளிக்லேயும் டுவெல்த்து பப்ளிக்லேயும் முதல்ல மார்க் வாங்குறது பெண்கள் தான், மாணவிகள் தான். எப்போ பார்த்தாலும் ஃப்ளாஷஸில் மாணவிகள் இவ்வளோ மதிப்பெண் நடத்திருக்காங்க அப்படின்னு தான் போகுது. பட் வந்து அந்த காலத்தில் வந்து அடுப்பூதும் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே பெண்களை வந்து தன்னோட ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைஞ்ச பிறகு பெண்களை வந்து வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க. எங்கே போனாலும் தலை குனிஞ்சி தான் போகணும், அதாவது வானம் பார்த்து நடக்கக்கூடாது, பூமியை பார்த்து தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. தலை கீழே பூமி பார்த்து தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். தன்னோட அப்பா கிட்ட கூட அந்த அளவுக்கு முகம் பார்த்து பேச முடியாத அந்த காலகட்டத்தில் இருந்த நம்ம இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாகரீகம். ஓகே, காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். ஹலோ, தமிழ் வணக்கம். சொல்லுங்கம்மா. பருப்பு சாம்பார்தான்மா? பெண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து ஈக்குவல் இல்லன்னு வந்து சொல்றாங்க இப்ப இந்த காலகட்டத்துல. ஆண்களுக்கு பெண் சமம் சொல்றாங்க, சரியா? சமம் இல்லைன்னு சொல்றேன். அது எதனால நீ நான் சமம் இல்லைன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா, அது மாதிரி உங்களோட கருத்து என்னன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்படி அப்படின்னு சமம்தானக்கா? சரி, என்ன அவங்க வந்து ரொம்ப ஹார்டான வேலை பார்ப்பாங்க, நம்மளால பார்க்க முடியாது. சரி, நம்மளோட உடம்பு வலிமை பொண்ணுங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்கன்னு. ஓகே, பொண்ணுங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்களா? என்ன பார்த்தாலே அப்படிதான் பாட்டு பசங்க ரொம்ப சென்சிட்டிவ் என்ன இன்க்ளூடிங் மீ நாஸ்டடா. சில 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 பேர் நல்லா தைரியமா இருப்பாங்க. சில பேர் தைரியமா இருக்கு, அதாவது பொண்ணுங்க சில பேர் தைரியமா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. ஆ ஓகே ஓகே, ஆனா எனக்கு சரியா டெஃபினிஷன் கொடுக்க தெரியல, இப்படி நீங்க கேக்குற கேள்விக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு பெண்கள் வந்து சமம் சொல்றாங்க. அது ட்ரெயினோ ட்ரெயின் ஓட்டதுல இருக்கட்டும், ஃப்ளைட் ஓட்டதுல இருக்கட்டும், பஸ் ஓட்டதுல இருக்கட்டும், எல்லா விஷயத்துலயும் வந்து பெண்கள் சமம்னு சொல்றாங்க சரிங்களா. இப்போ ஒரு இடத்துல வந்து ஆண்கள் வந்து ஆண்களை இருக்கிற அதிகமா இருக்கிற இடத்த பெண்கள் ரொம்ப அதிகமா தைரியமா போல்டா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல வந்து இல்ல, ஒரு முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கு பெண் வந்து சமமே கிடையாது அப்படின்னு. அந்த காலத்துல வந்து படிப்பறிவு இல்லக்கா, மூட நம்பிக்கை நிறைய நம்புவாங்க அந்த காலத்துல. சரி, இப்ப கொஞ்சம் படிப்பறிவு வந்ததுனால பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு படிக்க வைக்கிறாங்க. உங்களோட கருத்து ஓகே, நல்லாதான் இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே கதீஜா, ஷோக்கு கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பை 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 பை. கதீஜா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது அந்த காலத்துலலாம் வந்து அவங்க ஓகே, அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்ட் தான். இந்த காலத்தில் வந்து ஆம்பளைங்களால் ஜென்ஸால் மட்டும்தான் ஹெவியாக வேலை பார்க்க முடியும், லேடிஸால் வேலை பார்க்க முடியாது. ஓகே, அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு காலர் இருக்காங்க, யாரை பார்க்கலாம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். ஓகே, காலரில் ஏதோ பிரச்சனை இருக்க போல இருக்கு, டிவி வால்யூம் கம்மி பண்ணாமல் அவங்களோட லைனில் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆகுது. ஓகே, காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். ஹலோ,
தமிழ் வணக்கம் சொல்லுங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. யார் எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் சரண்யா பேசுறேன். சரண்யா எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சேலத்துல இருந்து போன் பண்றேன். சேலத்துல இருந்து கால் பண்றீங்க. ஓகே, ஹவுஸ் வைஃபா படிச்சிட்டு இருக்கீங்க? ஆ, ப்ளஸ் 1 படிக்கிறேன். டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க சரண்யா. சரிங்க. ப்ளஸ் 1 படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி சொல்லுங்க, உங்களோட சஜஷன் சொல்லுங்க. பெண்கள் ஆண்களுக்கு சமம் இல்ல, எதனால அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க. அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஓகே. இப்பெல்லாம் வந்து எங்க பார்த்தாலும் பெண்கள் தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க. பெண்கள் தான் ஃபர்ஸ்ட். சூப்பர் சூப்பர், கரெக்டா. இப்ப எதுல பார்த்தாலும் பெண்கள் தான் ஃபர்ஸ்ட். மார்க் எடுக்கிறதுல கூட பெண்கள் தான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. எல்லா இடத்துலயும் பெண்கள் இப்ப வந்து நிலைநாட்டுறாங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. வேற என்ன கருத்து சொல்ல நினைக்கிறீங்க? போக மாட்டாங்க பெண்கள். இந்த காலத்துல வந்து எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா சொல்றாங்க. அது உண்மைதான். எல்லா இடத்துலயும் பாருங்க, மெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் முதற்கொண்டு லேடிஸ், ட்ரெயின் ஓட்டுறது முதற்கொண்டு லேடிஸ் தாங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலயும் வந்து பெண்களோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாயிருச்சு. பெண்கள் ரொம்ப போல்டா துணிவா இருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம். மகளிர் தினத்துக்காக நல்லா இருக்கீங்கம்மா? என்னது? ராதிகாவா? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கால் பண்றீங்க. ஓகே ஓகே ஓகே. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே சொல்லுங்க. நீங்க அந்த ஒரு பெண்ணுக்கு பேசும்போது நீங்க எல்லாத்துக்குமே சொல்லிட்டீங்க. அது அவ்வளவுமே கரெக்ட் தான். கண்டிப்பா. அதாவது பெண்ணுங்க நிறைய ஆணுக்கு நிகரா பெண்கள் இருக்கான். இப்போ முக்கியமா இனிய பெண்கள் பாடல் 50,000 நிறைய பாடல் பாடி இருக்காங்க. ஆமா. அதுல சின்ன சாகரம் 18,000 பாடல்கள் பாடி இருக்காங்க. நன்றி. மகளிர் தினத்தை கால் பண்ணி பாட்டு பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
கருவினில் மங்கையராய் பிறந்து வயிற்றில் குழந்தைகளை சுமந்து மார்பில் கணவனை தாளாட்டி முதுகில் குடும்ப சுமைகளை தாங்கும் உலகில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி தமிழ் விஷன்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அத்தனையும் பெண்கள், அத்தனையும் பெண்கள், அற்புதம் பெண்கள். ஓகேங்களா? ஓகே, ஷோல வந்து மகளிர் தின ஸ்பெஷல் வந்து கண்டினியூவா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, வந்து மகிழ்ச்சியிலே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மிக சிறந்த பெண்மணி யாருன்னு நீங்க சொல்வீங்க? அதை வந்து ஆண்களுக்கு பெண்கள் வந்து சமம் இல்லைன்னு சொல்றோம், மிகச்சிறந்த பெண்மணி வந்து யாருன்னு சொல்வீங்க? ஓகே, காலர் இருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். நான் பேசுறேன், நீங்க பேசுறது கேக்குதுமா? பேசுங்க. ஓகே, காலர் கட் ஆயிட்டாங்க. டிவி வால்யூமா கால் பண்றவங்க, டிவி வால்யூம் தயவு செஞ்சு காலை டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஓகே, மிகச்சிறந்த நம்ம உலகத்திலே வந்து மிகச்சிறந்த பெண்மணின்னு சொல்லிட்டு நம்ம யாரு சொல்லுவோம்? அவங்க உங்க மைண்ட்ல வர அந்த பெண்மணி யாரு? அதுக்கான பதிலும் எனக்கு வேணும், அதுக்கான பதிலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே, பெண்கள்னாவே ரொம்ப சிறப்பா விஷயமா ரொம்ப ஒரு இதுவா போயிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு. பெண்கள்னாவே ரொம்ப ஆண்கள் வந்து பெண்கள்னாவே அப்படின்னு ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. பெண்கள்னாவே சிறப்பு பெருமை எல்லா விஷயத்துக்காகவும் போயிட்டு இருக்கு. ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம். ஓகே, காலர் யாரும் இல்லை. ஓகே, வந்து மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியா வந்து ஒரு ஓகே ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். தமிழ் வணக்கம், ஓகே, காலர் கட் ஆயிட்டாங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட குடும்பத்தில் வந்து ஒரு அம்மாவா, ஒரு தங்கையா, ஒரு தோழியா, ஒரு மகளா, ஒரு சித்தியா, ஒரு அத்தையா, ஒரு பாட்டியா வந்து ஆண்களை சுற்றி வாழும் தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க வந்து பெண்கள் இல்லாத ஒரு இடம் வந்து எப்படிங்க இருக்கும்? ஒரு இருட்டு கும் இருட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். ஓகே, காலில் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. இப்போ கால் பண்ணுறவங்க தயவு செய்து டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. உங்களோட இஷ்யூஸை வந்து உங்களோட இதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறேன். பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமம் இல்லை, ஏன் சமம் இல்லை, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். அம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க? கொளத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? பேர் சொல்லுங்கம்மா. மகளிர் தினத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்க. பெண்கள் ஆண்களுக்கு சமம் இல்ல, எதனால அப்படி சொல்றாங்க? பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்களா? சொத்துரிமை இல்லாம, கரெக்டா? சொத்துரிமை இல்லாம, அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே இருக்கும் போது தன்னுடைய அப்பா அம்மாவோட சொத்து வந்து பெண்களுக்கும் போய் சேரணும், அதுதான் வந்து ஒரு ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் சேரணும்னு சொல்றாங்க, கரெக்டா? கரெக்ட். ஆனா வந்து அந்த சொத்துல வந்து பெண்களுக்கும் பங்கு இருக்குது, அதுதான் உண்மை. ஆனா வந்து அது யாரும் வந்து பெண்கள் அந்த விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழ்றாங்க, கரெக்டா? அதுதான் விட்டு கொடுத்து போடுறதுதான் பெண். வேற என்ன கருத்துக்கள் வச்சிருக்கீங்க? உங்க மிகச்சிறந்த பெண்மணி யார சொல்லுவீங்க நீங்க? சூப்பர் 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 சூப்பர். நான் நினச்ச பதிலே நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் உலகிலேயே நம்மளுக்கு மிகச்சிறந்த நம்மளுக்கு பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா.
கல்யாண ஆண்களுக்கு வந்து தன்னோட மனைவி அதுக்கப்புறம் அம்மா. அதாவது ரொம்ப நன்றி கால் பண்ண ஷாலினி, கால் பண்ணதுக்கு மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு கால் பண்ணி ரொம்ப 10வது படிக்கிறீங்க, ரொம்ப மெச்சூர்டா அழகா சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப நன்றி ஷாலினி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஷாலினி ரொம்ப அழகா சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை வந்து கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு உண்மைதான். ஓகே நம்ம அந்த ஷோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு ரொம்ப சிறப்பா போச்சு, நிறைய காலர்ஸ் கால் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொன்னாங்க. ஓகே ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து ஆண்கள் சமம் அல்ல. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, இங்கிலாந்து இருக்க வில்லியம் கீபோர்டு அப்படின்ற ஒரு ஆங்கில நாவலாசிரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு அதுதான் இப்போ க்வெஸ்டின். ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பெண் கிட்ட போயிட்டு உன்னோட வந்து உன்னோட வீடவே ஒப்படைச்சு அப்படின்னா, அந்த வீட்டை வந்து அழகான ஒரு மாளிகையாக்குவான். உன்னோட பொருளை அதாவது நீ அதுக்கு அவளுக்கு தேவையான பணத்தை நீ கொடுத்த அப்படி அப்படின்னா, அந்த பணத்தை வந்து எப்படி இல்லாமல் யூஸ் பண்ணணுமோ அப்படி இல்லாமல் யூஸ் பண்ணி அந்த பணத்தை பல வழியில் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக ஆக்கி தருவான். அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள்கிட்ட வீட்டு பொருளை வாங்கி கொடுத்த அப்படின்னா நல்லபடியான அவனுக்கு உணவு சமைச்சு போடுவான். அதே பெண்கள்கிட்ட நீங்கள் போயிட்டு உங்களோட கோபத்தை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா, அந்த பெண்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பா, பட்டு பயங்கரமாக இருக்கும். அதுதான் பெண்கள் ஆண்களுக்கு சமம் இல்லை, எப்பவுமே வந்து சமம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவதா பெண். ஓகே இந்த ஷோ வந்து ரொம்ப ஒரு மணி நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்து மகளிர் தினத்தினி கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாலஞ்சு அஞ்சம் வந்து 7 to 8 ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஷோவை மறக்காமல் பாருங்கள். பாய்.